சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நல்லதொரு புதன்கிழமை. இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கிற அனைத்து நல்ல காரியங்களும் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் உங்கள் மனம் போல் இடம்பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாளைய தினம் சுப கிருது வருடம் பிறக்க இருக்கிறது. வருகின்ற புது வருடம் எவ்வாறு எங்களுக்கு இருக்கப் போகிறது, கஷ்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், அது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வருகின்ற புது வருடம் எவ்வளவு சந்தோஷங்களையும் சுபீட்சங்களையும் எங்களுக்கு தரப்போகிறது, எவ்வளவு சவால்களை எங்களுக்கு கொடுக்கப் போகிறது, ஜோதிட ரீதியாக இவற்றை எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்பது சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நாளைய தினம் புது வருடம் என்பதனால் நாளைய தினம் என்னென்ன காரியங்களை என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும், அந்த புது வருடத்தை வரவேற்கும் முகமாக என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப்போகிறோம். எங்களோடு ஜோதிட சித்தர் கலாநிதி ராஜராஜ குருக்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகேஷ். சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் சுப கிருது வருடம் பிறக்க இருக்கிறது. ஒரு ஒரு புது வருடம் பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக எதிர்பார்ப்போமோ அவ்வளவு சந்தோஷமாக அதை விட அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற காலம் நன்றாகவும் சுபீட்சமாகவும் எங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும், எங்கள் நாட்டுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஐயா, முதலாவதாகவே ஒரு கேள்வி. நாளைய தினம் சுபகிருது வருடம் பிறக்கிறது, எத்தனை மணிக்கு பிறக்கிறது, அது சம்பந்தமான கருத்துக்களோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். சரி, நாளைக்கு வந்து சித்திரை புத்தாண்டு தமிழில் 60 வருடங்கள் வரிசையாக இருக்குது. 60 வருடத்தில் 36வது வருடம் இந்த சுபகிருது வருடம். நாளைக்கு பிறக்கக்கூடிய வருஷத்தினுடைய பெயர் சுபகிருது. சுபகிருதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா, சுபாண்டா எல்லாருக்கும் தெரியும், நல்லது, நன்மையானது, மங்களகரமானது, நற்செயல்களை உடையதுண்டு. கிருதுண்டா செய்வது என்பது போன்ற அர்த்தம் சமஸ்கிருதத்தில் வருது. அப்போ சுபகிருதுண்டா நற்செயல் அல்லது நற்செய்கை அல்லது நல்லது நடக்கும், இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தோடு பிறக்குது. கடந்த 2-3 வருஷங்கள் சார்வரி வருஷம், பிளவ வருஷம் எல்லாம் ஒரு நல்ல செயலுக்கு முன்னுரிமை கொடுக்காத வருடங்களாக 2-3 வருடத்துக்கு பிறகு ஒரு மங்களகரமாக இந்த சுபகிருது வருடம் பிறக்கிறது. ரைட். இப்போ வருஷம் பிறந்தால் எல்லாரும் கேள்வி, ஆங்கில புத்தாண்டை பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு, ஒவ்வொரு வருஷமும் ராத்திரி 12 மணிக்கு டாங்கன்னு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும். தமிழ் புத்தாண்டு அப்படியல்ல. ஒவ்வொரு நேரங்கள் ஜோதிட ரீதியாக பல கணிதங்கள் செய்யப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கும். அந்த வகையில் 14ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக 7:50 சுபகிருது என்ற நாமம் கொண்ட இந்த புத்தாண்டு பிறக்குது. இப்போ புத்தாண்டு பிறந்தோனையும் எல்லாரும் கேட்குறது விஷுபுண்ணிய காலம். அப்போ அந்த விஷுபுண்ணிய காலத்தில் தான் புத்தாண்டு கர்மங்களை செய்ய வேணும், மரத்து நீர் வச்சு குளிக்கிறது. அதிகாலை 3:50 முதல், அதாவது 14ஆம் தேதி அதிகாலை 3:50 இருந்து 11:50 வரைக்கும் விஷுபுண்ணிய காலம். அப்போ 7:50 வருஷம் பிறக்கிறதுனால விடிய 3:50 7:50 வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் உங்கள் மடத்து நீர் வச்சு குளிக்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை செய்யணும். அடுத்தது வருஷம் பிறந்த உடனே மருத்து நீர் வச்சு குளிக்கிறது இலங்கையில் ரொம்ப பிரபல்யமான விஷயம். அதெல்லாம் அடுத்த கேள்வி. எந்த இலையையா தலைக்கு வச்சு குளிக்கிறது, எந்த இலையை காலுக்கு வச்சு குளிக்கிறது? வருஷப்பிறப்பை பொறுத்தவரையில் கடம்பம் இலை என்று சொல்லக்கூடிய இலையை தலையில் சிரசிலையும், கொன்றை இலை என்று சொல்லக்கூடிய இலையை பாதத்திலையும் வைத்து மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். ரைட். அடுத்தது குளித்ததுக்கு அடுத்தது உடுப்பு போடணும் நாங்கள். அப்போ அதில் என்ன கலர் ஐயா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கலர் சொல்லுவீங்களே, இந்த வருஷத்துக்கு என்ன கலர் அதிர்ஷ்டம்? சிகப்பு, மஞ்சள் போன்ற வர்ணங்கள் அதிர்ஷ்டமான நிறமாக இந்த வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டு இருக்குது. அப்போ சிகப்பு நிறை உடை அல்லது சிகப்பு கரை அமைந்த உடை அல்லது மஞ்சள் மஞ்சள் கரை அமைந்த உடை. அடுத்தது வந்து ஆபரணங்கள், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆபரணங்கள் சொல்கிறது. அதில் இந்த முறை பவளம் புஷ்பராகம், புஷ்பராகம்ன்றால் ஜலோசஃபியார்னு சொல்லுவோம், பவளம் புஷ்பராகம் இந்த ரெண்டு கல் அணிய வேண்டும். உணவை பொறுத்தவரையில் அறுசுவை உணவு உண்றதோடு பால் சோறு தேன் சேர்ந்து உண்ண வேணும். பால் சோறும் தேனும் இந்த முறை உணவு. அடுத்தது வந்து சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள். இது என்ன சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வருஷப்பிறப்பு அவர்களுக்கு தோஷமாக உள்ளதனால் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். எல்லாரும் செய்யுங்கோ, ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். என்ன நட்சத்திரம்? பனனி நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 1வது பாதம், பூராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் 2, 3, 4வது பாதம்,
திருவோண நட்சத்திரம், அவுட்ட நட்சத்திரம் 1-2 இந்த பாதத்தை உடையவர்கள், இந்த நட்சத்திரத்தை உடையவர்கள் கண்டிப்பாக மருத்துவர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். எல்லாருமே செய்கிறது. அதுக்கு அடுத்தது எல்லாரும் கேட்குற கேள்வி ஃபோனில், ஐயா கை விசேஷம் வைப்பே, கை விசேஷம் கொடுக்கறது வாங்கிறது, இது எங்களுடைய சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அதே வருஷப்பிறப்பு பிறக்கக்கூடிய அந்த 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:57 இருந்து 8:47, இன்னொருக்கா சொல்லுறேன், 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:57 இருந்து 8:47 கை விசேஷம் கொடுக்க வேண்டும். இதுதான் வருஷப்பிறப்பில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும், நீங்கள் விரும்பி கும்பிட்ற இஷ்டதெய்வ வழிபாடு செய்யணும், பெற்றோர்களை வணங்குங்கோ, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்கோ, முடிந்த அளவு வருஷப்பிறப்பண்டைக்கு தான தர்மம் செய்யுங்கள். இதுதான் வருஷப்பிறப்பு கர்மம். முடிந்த அளவு வருடப்பிறப்பன்று தான தர்மங்கள் செய்யுங்கள். அந்த தர்ம காரியத்தோடு எங்களுடைய வருடம் பிறக்க வேண்டும். ஐயா, ஒரு எண்ணப்பாங்க பல பேருக்கு இருக்கிறது, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கடந்த வருடம், கடந்த 2 வருடங்கள் COVID-19 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தொற்றையும் நாங்கள் சிக்கி தவித்திருந்தோம். அதிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 95% வெளியே வந்துவிட்டோம். ஆனால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கும் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருப்போம். சில விடயங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, கடவுளிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். 12 ராசியும் மாறுகின்ற மாற்றத்தின் அடிப்படையில் நல்லது நடக்காதா என்று ஒரு எதிர்பார்ப்பு பல பேருக்கு இருக்கிறது. இந்த புதிய சுப கிருது வருடம் முதலாவது நாட்டுக்கு எவ்வாறு இருக்கிறது? நல்ல கேள்வி உண்டு. இந்த சுப கிருது என்ற பெயரிலேயே நாட்டுக்கு நன்மை நடக்கும் என்று இந்த வருஷத்தினுடைய பெயரே குறிப்பிடுது. முன்னுக்கு நடந்த 2 அல்லது 3 வருடப்பிறப்பு தமிழ் புத்தாண்டுகளுக்கு வந்து பெயரே சரியில்லை. அதே நேரத்தில் அந்த வருஷத்தில் நோய் வரும், கொரோனா வரும், மனித இனம் அழியும், விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன், உரத்தட்டுப்பாடு நடந்து கால்நடைகளுக்கு பிரச்சனை வந்தது, இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை அந்த பாடல் ஒவ்வொரு வருஷத்திற்கும் நான் சொன்ன மாதிரி 60 வருஷத்துக்கு 60 பாடல்களை இடைக்காட்டு சித்தர் என்ற ஒருத்தவர் பாடியிருக்கார். அநேகமாக அவருடைய பாடல் சரியாக இருக்கும். சார்வரி வருஷத்தில் படிக்கக்குள்ள கொரோனா போன்ற நோய் வரும் அந்த பாடலில் சொல்லியிருந்தார். பிளவ வருஷத்தில் இலங்கை பொருளாதாரத்தில் மிக இன்றைக்கு தினம் மட்டும் பிளவ வருஷம்தான் நடந்து கொண்டிருக்கு. எங்களுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உலகமே பொருளாதாரத்தில் சிக்கி தவிச்சுது. இந்த முறை அவர் படித்த பாடல்களில் பொருளாதாரத்தில் ஓரளவு பிரச்சனைகள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும், நியாயமான ஆட்சி நடக்கும், அரசியலில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்படும், பொருளாதாரத்தினுடைய விலை பொருள்களுடைய விலை இப்போ அதிகமாக இருந்தால் கூட இந்த வருஷ இறுதிக்குள்ளே இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், மக்கள் நலமாக வாழ்வார்கள், விவசாயிகளுக்கு யோகமான காலமாக அமையும், கால்நடைகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், உரத்திட்டு தட்டுப்பாடு நீங்கும், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இந்த வருஷ பிறப்பு இருக்குது. இப்போ பொதுவாகவே ஐயா இடை காட்டு சித்தர் வந்து சொல்லுகின்ற பொழுது போன வருடமும் சொல்லியிருந்தார், இப்பட பெருந்தொட்டெல்லாம் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதே போலே நடந்தது. இந்த வருடம் நல்ல காலம் வரும் என்று சொல்லுகிறார். அது இலங்கையை வைத்துக்கொண்டு சொன்னுகிறாரா அல்லது இந்தியாவை வைத்துக்கொண்டு சொல்லுகிறாரா? இந்த பாடல்கள் எல்லாம் எந்த நாட்டுக்கு சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்குது? பொதுவாகவே உலகத்துக்கே பொருந்தக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் இடைக்காட்டு சித்தர் ஒரு தமிழர், பாடப்பட்ட மொழி தமிழ் மொழி, கூடுதலாக இலங்கை அல்லது இந்தியாவில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கானது அல்லது குறிப்பாக இந்தியாவுக்கானதுன்று தான் சொல்கிறது. அதில் அந்த பாட்டில் சோழ தேசம் அழியும் கூட ஒரு இடத்துல வருது. சோழ தேசம் சொன்னால் இலங்கை கூட ஒரு காலத்தில் உள்ள சோழர்களுடைய கட்டுப்பாடு, சோழர்கள் முழு தமிழ்நாடையும் பிடிச்சி ஆண்டது மட்டும் இல்லாமல் அயல் நாடுகளையும் ஆண்டார்கள். இலங்கை சரித்திரத்தில் சோழர்களுடைய இது இருக்குது. அப்போ அந்த வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் பொதுவாக இந்த வருஷத்துக்குண்டான இடைக்காட்டு சித்தரின் பாடல் வந்து பொதுவானது, உலகளாவியது, அல்லது தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு அல்லது இந்திய பிரதேசத்தை தான் காட்டுது. இலங்கை வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்கள், இது உலக பொருளாதாரத்தில் இந்த மாதிரி இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு சிக்கலில் இருக்கிறது. அது இலங்கைக்கான பாடல் அல்ல, பொதுவான ஒரு பாடல். அந்த பாடலின்படி பொருளாதார பிரச்சனை நீங்கும், விலைவாசி திரும்பியும் குறையும், மக்கள் எல்லோரும் நலமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், இது இலங்கைக்கும் ஓரளவு பொருந்தும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவு பொருந்தும் என்று எடுத்தாலும் அதிகளவாக இலங்கைக்கு பொருந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இலங்கையில் இப்பொழுது பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லை ஐயா,
எங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு குளறுபடியும் இருக்கிறது, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு எண்ணப்பாங்கும் இருக்கிறது. அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இந்த சுப கிருது வருடத்திலே ஏற்பட போகிறது? கண்டிப்பாக அரசியலில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்படும் என்று தான் இந்த ஜாதகம். இப்போ நாங்கள் ஒரு குழந்தை கிடைச்ச உடனே பிள்ளை முதல் மூச்சை பூமியில் விடுற நேரம், முதல் ஆண்டு கத்தும், அந்த கத்துற நேரத்தை வச்சு அந்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை கணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய, அதாவது 14ஆம் தேதி 7:50 வருஷம் பிறக்கிற நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். ஒரு 7:50 ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி ஜாதகமோ, 7:50 வருஷ பிறப்பு ஜாதகம். இந்த ஜாதகம் நன்றாக இருக்கின்றது. ஜாதகத்தில் 2 கிரகங்கள், சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனும் குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தங்களுடைய சொந்த வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கேக்குள்ளே தான் இந்த வருஷம் பிறக்கிறது. அதே மாதிரி மற்ற கிரகங்கள், சூரியன் சந்திரன் போன்ற மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் ஓரளவு சாதகமாக இருக்குது. அப்போ இந்த வருஷப்பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதுண்டா, அரசியலில் ஸ்திரமற்ற நிலைமை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து சனீஸ்வரன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிரகம் ராஜா மந்திரி அப்படின்ட்டு வந்து சேனாதிபதி இப்படின்ட்டு வரும். இந்த வருஷத்துக்கு ராஜா வந்து சனீஸ்வரன். சனீஸ்வரன் என்றாலே நேர்மையானவர், நியாயமானவர்கள், பக்க சார்பில்லாமல் செயல்படக்கூடியவர்கள், நியாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர், தர்மராஜான்னு பேர். சனீஸ்வரனுக்கு அதிபதி யமன், யமன தர்மராஜா, தர்மத்துக்கு ராஜா. அதே மாதிரி தான் சனீஸ்வரனும் ஒரு தர்மவான். அதனால் அரசியலில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்பட்டு ஒரு நியாயம் நீதிக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு உருவாவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி ராஜாவாகிறதுனால நாட்டின் ராஜா நேர்மையானவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, மற்றவர்களை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் ராஜாவாகிறதுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சனீஸ்வரன் உச்சமாக இருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற சுபகிருது வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இதுதான் எந்த நாட்டுக்குமே தேவை. நீதி, நேர்மை, நியாயம் இருக்கத்தக்க வகையிலே ஒரு தலைமைத்துவம் அமைந்தால் எல்லோருமே நன்றாக இருப்பார்கள். கேட்கின்ற பொழுதே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்ற எண்ணப்பாங்கும் இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் பொருளாதாரத்தை பார்த்தோம், எங்கள் நாட்டினுடைய அரசியலை பார்த்தோம். தனிப்பட்ட ரீதியிலே 12 ராசிக்காரர்களை பற்றியும் நாங்கள் பார்க்கப்படும். முதலாவதாகவே கேட்கப்படும், இந்த சுபகிருது வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமோக சந்தோஷத்தை கொடுக்க போகிறது? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நாட்டின நிலைமையை பார்க்குறது, உலகத்தின நிலைமையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் முதல்ல எங்கட பிரச்சனை, இந்த வருஷப்பிறப்பு எங்களுக்கு என்னையா செய்ய போகுது? எப்போவுமே புதுவருட புத்தாண்டு பலன்கள்ன்ற எல்லாரும் சொல்கிறது, ஒரு வருஷம் பிறந்தால் போன வருஷத்தில் என்னென்ன தவறை விட்டோம், என்னென்ன புல விட்டோம், என்னென்ன விஷயத்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சுது, என்னென்ன விஷயத்தை நாங்கள் இழந்துட்டோம்ன்றதை திட்டமிட்டு இந்த வருஷத்தில் அதையெல்லாம் படிக்கல்லாக மாற்றி அந்த தோல்விகளை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி சாதனை செய்ய வேண்டும் என்றதான் எல்லா வருஷத்துலேயும் நாங்கள் செய்ய. புது வருஷம் வந்தோடனே புது வருஷத்துக்குண்டான பல திட்டங்களை போடுறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னுக்கு எங்களோட ராசிக்கு எப்படி இருக்குது என்று தெரிந்தால்தான் நாங்கள் போட்ட திட்டம் நிறைவேறுமா, பாதையிலேயே போயிடுமா, எங்களுக்கு நல்லதாக கெட்டதா. பொதுவாக சொல்லப்போனால் மீன ராசிக்காரர்கள், 12 ராசியில் கடைசி ராசி மீன ராசிக்காரர்கள். போன வருஷமும் மீன ராசிக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சுப விரயம், நல்ல செயல்களுக்காக சில செலவு. ஒரு கல்யாண வீட்டுக்கு செலவழிச்சிங்களா, அது சுப விரயம். ஒரு வீடு கட்டுறீங்களா, அது சுப விரயம். உங்களோட பிள்ளை பெருசாகிட்டு அதெல்லாம் சுப விரயம். தண்டமுண்டா மருத்துவத்துக்காக செலவழிச்சிங்க, இது தண்டம், இந்த காசு திரும்பி வர போகிறது இல்லை, இப்படி அது மாதிரி. சுப விரயத்தில் இருந்த மீனராசி, மீனராசிக்காரருக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வந்துட்டார். அவர்களுடைய ராசியிலேயே குரு, மீனராசியில் குரு ஆட்சி. அப்போ குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை. மீனராசிக்காரருக்கு மீனத்திலேயே குரு ஆட்சியாக இருக்க, அவருடைய பார்வை 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு, இந்த பார்வையினால் மிகவும் சிறப்பு. இப்போ குருவை வச்சு மட்டும் ஒரு பலனை சொல்லி எழுமா, இல்லை. அங்கால சனீஸ்வரன் என்று ஒருத்தர் இருக்க, ராகு கேதுண்டு கிரகங்கள் இருக்குது. இப்போ இந்த 3 முக்கியமான கிரகத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். ஆனாலும் இந்த வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் குரு பேச்சு நடந்திருக்கு. 13ஆம் தேதி குரு மாறுறார். இன்றைய தினம் குரு மாறுகிறார். குரு மாறுறார். 14ஆம் தேதி வருஷம் பிறக்கின்றது. அப்போ வருஷப்பிறப்பு பலன் இந்த முறை குருவை வச்சு தான் முக்கியமாக போகும். சரி, நீங்கள் கேட்ட கேள்வி, மீன ராசிக்காரர், 12 ராசியிலே மீன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் 11வது வீட்டில் இருக்கார், குரு ஜென்மத்தில் இருக்கிறார், இது ஒரு யோகமானது. அடுத்தது ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, இந்த ராசியை உடையவர்களுக்கும்
குரு பேச்சு பலன் நன்மையானதாகவே இருக்கும். இந்த சித்திரை புத்தாண்டும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மீன ராசி, ரிஷப ராசி, கடகராசி, கன்னி ராசி, நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் மிகவும் சந்தோஷமான ஒரு வருடமாக இருக்குது. அடுத்த கேள்விக்கு போவதற்கு முதலே ஐயா, நீங்கள் இப்பொழுது சொன்னீர்கள் இன்றைய தினம் குரு பேச்சு இருக்கிறது என்று. அதை பற்றியும் நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு முக்கியம் குரு பேச்சு எங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் எந்த அளவு முக்கியத்துவத்தை பெறுகிறது, நாட்டுக்கும் இந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது? கண்டிப்பாக இந்த வருஷம் பிறக்கக்குள்ள குரு பேச்சியா எனதுக்கு பிறகுதான் வருஷம் பிறக்குது. அப்போ வருஷம் பிறக்கக்குள்ள குரு பகவான் மீனத்தில் சொந்த வீட்டிலே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னுக்கு சொன்னது போல ராஜா வந்து சனீஸ்வரன் மாதிரி, மந்திரி வந்து குரு பகவான். அப்படி மந்திரியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருஷம் பிறக்கக்குள்ள ஆட்சியாக உள்ளார், நல்ல நிலைமையில் உள்ளார். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள குரு வந்து கௌரவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் எல்லா மக்களும் கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைப்பினார். அறிவு கல்விக்கு முக்கியமான கிரகம் குரு பகவான். குரு பகவானை வச்சு தான் ஒருத்தருடைய பட்டப்படிப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் அதிக மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கும் கல்வியில் ஆர்வமாக இருப்பதற்கும் பரீட்சைகளில் அதிக மதிப்பெண் பெறுறதுக்கும் பொதுவாக எல்லாருக்குமே கல்வியில் நல்ல விஷயம். ரெண்டாவது ஞானக்காரகன் குரு, ஆன்மீக ஈடுபாடுகள் எல்லாம் நிறைய வரும். பொய்யான ஆன்மீகம் செய்யக்கூடியவர்கள் அம்பிடக்கூடிய, அதாவது போலி சுவாமியார் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி பொய்யாக ஆன்மீகத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மாட்டுப்படக்கூடிய விஷயமும், பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் தவறானவர்கள் மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஆன்மீகம் தலைத்தோங்கும், மக்கள் மத்தியில் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆலயங்கள் எல்லாம் புதுசாக குரு ஆட்சி, குரு ஆட்சியாக இருந்து மந்திரியாக இருக்கிறதுனால ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கு கும்பாபிஷேகம் செய்யவாள் புது புது ஆலயங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு. ஆன்மீகத்தில் முன்னேற்றம், அறிவில் முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம், இதெல்லாத்தையும் குரு பகவான் தருவார். குரு பகவானுடைய மாற்றம் இன்றைய தினம் இடம்பெறுகிறது. ஆகவே அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இந்த புது வருடம் சுப இருது வருடம் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டத்தை இந்த காலகட்டத்திலே அனுபவிக்கப் போகிறார்? பொதுவாகவே பெரிய அளவு கஷ்டங்கள் வாரத்துக்கு வாய்ப்பில்லை. குருவும் சனியும் சொந்த வீட்டில் இருக்கணும், வருஷப்பிறப்பு ஜாதகம் சுமாராக இருக்குது. அதனால் தனிப்பட்ட முறையில் பெரிய துன்பங்கள் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொஞ்சம் முன்னுக்கே ஜாக்கிரதையாக இருக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருக்கும் மிதுன ராசிக்காரருக்கும் கொஞ்சம் காலம் சரியில்லை. சிம்ம ராசிக்காரருக்கு அட்டமத்து குரு நடக்குது. அட்டமத்தில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நாசம் என்று ஒரு பழமொழி இருக்குது. அட்டமத்தில் குரு வந்தால் முதல்ல குரு எப்படி பாதிப்பாருண்டா, உங்களுடைய கௌரவத்தில் தான் கையை வைப்பேன். மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, கௌரவம் இதுகளில் தான் கொஞ்சம் கையை வைப்பேன். தேவையற்ற விமர்சனத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒன்று நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் அது வெளியில் போய் விமர்சனிக்கப்படலாம், அல்லது உங்கள் நீங்கள் எந்த ஒரு தவறும் அதாவது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது. நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் எடுக்கிறது, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுறது, யாரோ செய்கிற தவறுக்கு எங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குருவால் வரும். மனசுக்குள்ளே அட்டமத்தில் குரு வந்தோன்னே பழைய தைரியம் எப்படி போகுதுன்னு தெரியாது, மனசுக்குள்ளே போயிடும். ஒரு பய உணர்வு வந்து கொண்டு இருந்துடும், மனசுக்குள்ளே ஒரு பய உணர்வு. ரெண்டாவது குரு எட்டில் வந்தால் தாழ்வு மனப்பான்மையினால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பழைய ஒரு உற்சாகம், ஒரு வேலை போய், அந்த வேகம் போய், ஒரு சோம்பேறித்தனமும், சரி நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு செய்வோம், இந்த மாதிரி அதில் ஒரு அக்கறை இல்லாத வாழ்க்கை ஒன்று வரும். பொருளாதாரத்தில் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய சந்தர்ப்பம், மற்றவர்களினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு அட்டமத்தில் குரு இருந்தால் அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள். எல்லாத்திலேயும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, உங்களுடைய செல்வாக்கில் பெரிய சரிவை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள். உங்களுடைய முன்னுக்கு போனோமா ஒரு காரியத்தை முடிஞ்சோம், இப்போ சொல் ஐயா எனக்கு முகம் செல்லுது இல்லையா என்று சொல்வார்கள். அப்போ அந்த செல்வாக்கில் சரிவு இதெல்லாம் தான் அட்டமத்தில் குரு வந்தால் கொடுப்பேன். அட்டமத்து குரு வந்து சிம்ம ராசிக்காரருக்கு நடக்குது. ஆகவே
கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் என்றால் சிம்ம ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது. இது அட்டமத்து குருவுக்கு இப்படியெல்லாம் கதையண்டா, சனி குரு மாதிரி கௌரவம் போகல, நேரடியாக அடிப்பார், கையை உடைப்பார், காலை உடைப்பார், விபத்துக்களை கொடுப்பார், அவமானங்களை கொடுப்பார், தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை ஆஸ்பத்திரியில் போய் படுக்கணும், இல்லை போலீஸுக்கு போகணும், கோர்ட்டு கேஸ் நலையணும், இந்த மாதிரி மோசமான பலன்களை குரு அப்படி இல்லை, கௌரவத்தில் மட்டும்தான் கொடுப்பார். சனீஸ்வரன் இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல சுபகீர்த்திக வருடம், நல்ல பல விடயங்களை நாட்டுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் கொடுக்க போகிறது என்று குருக்கள் ஐயா சொல்லியிருந்தார். ஐயா, ஒரு விடயத்தை எங்களிடம் கேட்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் பேசுகின்ற போல சொன்னீர்கள், இரண்டு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒன்று சிம்ம ராசிக்காரர்களாகவும் இருக்கிறார்கள், அடுத்தது மிதுன ராசிக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். இரண்டு பேருக்குமே அட்டமத்தில் வியாழனும் அட்டமத்தில் சனியும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. சரி, இதை எவ்வாறு நாங்கள் குறைத்து கொள்ளலாம், இதனுடைய தாக்கங்களை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம்? அது கண்டிப்பாக பரிகாரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராக்களுக்கும் நாங்கள் வந்து பலனை மட்டும் சொல்லி பிரயோசனம் இல்லை. உனக்கு அவமானம் வரும், கெட்ட பேர் முன்னும் அவன் அடுத்தது கேட்குற முதல்களை அதுக்கு என்னையா நான் செய்யும். இதிலேருந்து நான் தான் ஒரு மருத்துவரண்டா, நோயை கண்டுபிடிக்கிறது மட்டும் மருத்துவம் இல்லை, அதுக்குண்டான மருந்தையும் கொடுக்க வேணும். அது மாதிரி எங்களுடைய தர்மசாஸ்திரத்தில், வேதங்களில், இதிகாசங்களில், புராணங்களில், உபனிஷத்துக்களில் நிறைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்குது. ஜோதிடத்திலேயே பலன் சொல்கிறதோட பகுதி, கணிதம் செய்கிறதோட பகுதினா பரிகாரம்ன்றது ஒரு பெரிய பகுதி. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எங்கள்கிட்ட வார வாக்கள் முதல் கேட்குற கேள்வியை அந்த பரிகாரத்தை பற்றி ரைட். இப்போ முதல்ல அட்டமத்து சனி அட்டமத்து குருன்னு ரெண்டு பேருக்கு சொன்னேன். அட்டமத்து குரு இருக்கக்கூடியவர்கள், குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி, எப்பவுமே நவக்கிரகங்களை பொறுத்தவரையில் நாங்கள் செய்த பாபங்களுக்கும் புண்ணியத்திற்கும் உண்டான பலன்களை நவக்கிரகங்களால் தர முடியுமே தவிர அதை மாற்றக்கூடிய அதிகாரம் நவக்கிரகங்களுக்கு இல்லை. அவர்கள் வந்து இப்பொழுதுதான் தூக்கு தண்டனை கிடைச்சிட்டன, தூக்கு போடுறவன்ற கையில் காலை விழுந்து பிரயோசனம் இல்லை, அதை மாற்ற ஜட்ஜுக்குத்தான் முடியும். அந்த மாதிரி கிரகங்களுடைய அதிபதிகளுக்கு தான் பலம் இருக்குது. அப்போ குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி, அதனால் அட்டமத்து குரு நடந்தால் வியாழக்கிழமை முதல் வேலையாக கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்த்தீபத்தை ஏற்றலாம். கடலை மாலைன்னு இப்போ எல்லாம் போடுகணும், அந்த மாதிரி ஒரு கடலை மாலை போடலாம். மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தட்சிணாமூர்த்திக்கு சாத்தலாம். வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம், வியாழக்கிழமை தானம் செய்யலாம். அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குருவால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ எங்களுக்கு குருவால் நல்லது நடக்கணும்னா குருவினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு நாங்கள் பிச்சை விடுறோம். இதெல்லாம் குருவுக்கு உண்டான விஷயம். இதே சனீஸ்வரனுக்கு வரைக்குள்ளும் இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் அதிகமாக மாறும். என்றால் குரு சுபக்கிரகம், அவர் சுபராக இருந்து கொண்டு தான் சின்ன தண்டனைகளை தருவார், அதனால் அந்த சுபத்துவம் தண்டனையிலும் இருக்கும். ஆனால் சனீஸ்வரனை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, அவர் நியாயம் நீதிக்கு முன்னர். நீ பாவம் செய்தியா, பாவத்துக்குண்டான தண்டனையை நீ அனுபவித்தே தான் ஆக வேண்டும் என்று நிற்பார் சனீஸ்வரன். அப்போ சனீஸ்வரனால் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு. அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறது, சனிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறது, எள்ளு தீபம் ஏற்றுறது, சனீஸ்வர வழிபாடு, இது வார வழிபாடுன்னு வருது. மாதத்துக்கு ஒருக்கா தேய்பிறை அஷ்டமி, அட்டமி வந்து ரெண்டு அட்டமி வரும் ஒரு மாதத்தில், 15 நாளைக்கு ஒருக்கா வளர்புறையில் ஒரு அட்டமி, தேய்பிற அட்டமி. இந்த தேய்பிற அஷ்டமியில் சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு பேர் கால பைரவர், அந்த பைரவருக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அல்லது மிளகு தீபம் ஏற்றலாம். இது வந்து மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறது. டெய்லி தினசரி வழிபாடை பொறுத்தவரையில் ஆஞ்சநேயரை தினசரி வழிபாடு செய்து வந்தால் அட்டமத்து சனிக்கு மட்டுமில்லை, ஏழரை சனி இருக்குது, கண்ட சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, எல்லாத்துக்குமே ஆஞ்சநேயர் வழிபாடு டெய்லி செய்யணும். அப்போ நான் மூன்று சொல்லியிருக்கேன், தினசரி வழிபாடு ஆஞ்சநேயர், வார வழிபாடு சனீஸ்வரன், மாத வழிபாடு தேய்பிறாஷ்டமி காலபைரவர். இந்த வழிபாடுகளை செய்யுங்க. அதே நேரத்தில் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிச்சை போடுறது. யார் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள்? இடது பக்க உறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள், சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு கால் கட்டையும் ஒரு கால் நெட்டையும் இருந்து கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவர்கள் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள். முடவர்கள் அத்தனை பேரும், காலு நொண்டி அல்லது கால் இல்லை, காலு போலியோ எதுவாக இருந்தாலும் முடவர்கள் அத்தனை பேரும் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப கருப்பு நிறையமுடையவர்கள் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள். வளமையை விட குட்டையான உருவம் கொண்டவர்கள் சனீஸ்வரன். அப்போ இந்த மாதிரி பிச்சைக்காரர்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால்
எனக்கு சனி தோஷம் கழிக்கிறதுக்கு இது பெரிய வழி என்று சொல்லிட்டு அவனுக்கு பிச்சையை போடுங்க. எப்பவும் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் தான் உங்களுக்கு தலையை காட்டும். கோயிலில் எள்ளு சிட்டி அடிக்கிறது ஓகே, மிளகு தீரம் போடுறதும் ஓகே, ஆனால் தான தர்மத்தை தவறாது செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவு தான தர்மம் செய்யுங்கள். சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி முடவர்களுக்கு பிச்சை எடுங்கள். இந்த ரெண்டு தோஷத்திலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா, ஆரம்பத்தை சொன்னீர்கள் குரு பகவானுடைய தெய்வம், குரு பகவானை வழிபடுவதற்கு நாங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என்று. சனீஸ்வர தோஷம் இருக்கிறவர்களுக்கு சிவப்பரம்பொருளை வழிபடும் ஐயப்பன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு அது சிறப்பாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் இவ்வாறான வழிபாடுகளையும் அதே நேரத்திலே தர்மத்தையும் செய்கின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் ஐயா. இந்த நல்ல ராசிக்காரர்களையும் பார்த்தோம், அதிகமாக பாதிக்கப்படும் ராசிக்காரர்களையும் பார்த்தோம். சரி பரவாயில்லை, அதிகளவு நல்லதும் இல்லை அதிகளவு பாதிப்பும் இல்லை என்று இடையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார்? அதில் வந்து முதலிடம் வைக்கிறது துளாராசிக்காரர்கள். அதாவது இவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன் நடக்குது. ஒன்றும் கிரகங்கள் பலமாகவும் இல்லை, அதே நேரம் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். துளாராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் இந்த மூன்று பேருக்கும் மத்தியமமான பலன் நடக்குது. மற்றது அட்டமத்து சனியை மட்டும் பார்த்தோம், ஏழரை சனி என்றும் இன்னொன்று இருக்குது. அந்த ஏழரை சனி யாருக்குண்டா? தனுசு, மகரம், கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி நடக்குது. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனீஸ்வர வழிபாடு, காலபைரவர், ஆஞ்சநேயர், சனீஸ்வரன் இந்த மூன்று வழிபாடும் செய்யுங்கோ. ராகேஷ் கேட்ட மாதிரி சனீஸ்வரனுக்கு அதிபதி ஐயப்பன், ஐயப்பன் வழிபாடுகளையும் நீங்கள் செய்து வரலாம். ஏழரை சனி வந்து தனுசு, மகரம், கும்பம். அது இல்லாமல் கண்டச்சனி வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்தியாவில் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அங்கால கண்டச்சனி, கண்டம்னா ஏழாவது வீட்டில் சனீஸ்வரன் வந்தால் கண்டச்சனி, ஆபத்துக்கள், கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள் அவர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனின்றும் ஒன்று இருக்குது, அது துளாராசிக்காரருக்கு நடக்குது. அர்த்தாஷ்டம சனின்றா அட்டமம்ன்றா எட்டு, எட்டில் பாதி நாலு, அப்போ அர்த்த அஷ்டமம் எட்டில் பாதி சனி என்று பேர் இருக்குது. அர்த்த அஷ்டமம் இப்போ நாலில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, இது துளா ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இப்போ ஐயா, இப்போ 12 ராசிக்காரர்களையும் நாங்கள் உண்மையாகவே பார்த்து விட்டோம். இப்போ ஒரு சுப கீர்த்தி வருடம் நாளைய தினம் பிறக்கப் போகிறது. பொதுவாக இந்த சுப கீர்த்தி வருடத்தினுடைய சில பண்புகள், எவ்வாறான செயற்பாடுகள் இந்த நாட்டிலே இடம்பெறும், பொதுவான சில கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இயற்கை வழி. முதலாவது மூன்று புயல் வாரத்துக்கு என்னுடைய கணிப்பின் பிரமாக நான் நினைக்கிறேன் மூன்று புயல், அந்த முதல்ல வந்த மாதிரி சின்ன சின்ன புயல்கள் மூன்று இந்த வருஷத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது. நாலு கிரகணம் இருக்குது, ரெண்டு கிரகணம் இலங்கையில் தெரியும், ரெண்டு கிரகணம் இலங்கையில் தெரியாது, அது ஒரு பக்கம். இந்த வருஷம் வரி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டேக்ஸ் வந்து வரி, மக்களிடம் அளவுக்கு அதிகமான வரி அரசாங்கத்தினால் அளவிடப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று, நூதனமாக திருடர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பு. நூதன திருடர்கள் என்ன சொல்லுவாங்க? சைபர் கிரைம், அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தில் செய்கிற திருட்டு, டெக்னிக்கலாக செய்கிறது, அதாவது போய் கத்தியை காட்டி வீட்டில் உள்ள நகை எடுக்கிறது இல்லை, இது இன்டர்நெட்லேயே திருட்டு செய்கிறது மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலி சாமியார்கள், ஆன்மீகத்தில் உண்மையான இடையேற்றம் இல்லாமல் பணத்தை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக் மணியில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கருப்பு பணத்தில் வியாபாரம், அண்டர் கிரவுண்ட் வியாபாரம், அல்லது இந்த போதை வஸ்து வியாபாரம், அல்லது மற்றவர்களை ஏமாற்றி தட்டி துருச்சி, இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த பிளவு அதாவது சுபகிருத வருஷத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இவர்களெல்லாம் ஏனென்றால் சந்திரன் வந்து சனீஸ்வரனை பார்க்குறார், சனீஸ்வரன் சந்திரனை பார்க்குறார், ரெண்டு கிரகங்கள் ஒன்று ஒன்று பார்த்தா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் செய்கிறாக்கள், அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் ஏற்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த முறை அம்பிட்டு டேக்ஸ் கட்ட வேண்டிய, டபுளா டிபுளா கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்தது கருப்பு பணத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தை ஏமாற்றி செய்யக்கூடியவர்கள், போதைப்பொருள் வியாபாரி, இந்த மாதிரியான ஆக்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இந்த வருஷம் எல்லாரும் மாற்றிக்கொள்றதுக்கு பலன் அதிகமாக இருக்குது. இதுவரை கேட்டதில் பார்க்க இதுதான் கொஞ்சம் ஒரு பயமுறுத்தலே அதிகமாக இருக்கிறது. மாற்றிக்கொள்வதற்காக இல்லை, வரி அதிகரிக்கப் போகிறது என்று சொன்னீர்கள், இது நடக்கப் போகிறது என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதிக அளவு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஆனால் கள்ளம், திருட்டு, போதைப்பொருள், அண்டர் கிரவுண்ட் வேலை செய்பவர்கள் தான் அதிகமாக மாற்றிக்கொள்வார்கள். சனீஸ்வரன் தான் ராஜாவாக இருக்க, பாரபட்சம் இல்லாமல் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை.
ஆகவே இப்படித்தான் இந்த வருடம் அமையப்போகிறது. ஆகவே இந்த வருடம் சுபகிருது வருடம், நல்ல ராசி பல பேருக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கிறது, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதகமான பலன்களையும் கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு பொதுவான பலன்களை கொடுக்கிறது. தாண்டியும் பொதுவான சில பலன்களையும் நாங்கள் பார்த்துருந்தோம். இதை தாண்டியும் சில கேள்விகள் இது இந்த சுபகிருது வருடங்கள் சார்பு இல்லாமல் பொதுவான சில கேள்விகளையும் உங்களிடம் கேட்க வேண்டும். இன்றைய தினம் குரு மாறுகிறது, வியாழ மாற்றம் இன்றைய தினம் இடம்பெறுகிறது. எவ்வளவு நாளைக்கு இந்த வியாழ மாற்றத்தினுடைய சாதக பாதக தாக்கங்கள் இருக்க போகிறது? குரு பேச்சியை பொறுத்தவரை மூன்று பெரிய கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதில் முக்கியமானது குரு பேச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பேச்சியை பொறுத்தவரையில் இந்த 13ஆம் தேதி மாறின குரு இந்த சுபகிருது வருஷம் பூரா மாற்றம் அடையாமல் அங்கேயே இருப்பேன். சுபகிருது வருடம் பூரா குரு திரும்ப குரு பேச்சு இல்லை. இந்த குரு பேச்சு இப்போ வர்ற இப்போ வந்து பிளவ வருஷத்தில் தான் குரு மாறுற. சுபகிருது வருடம் பூராக குரு பேச்சு இனி வராது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் 15 நாட்களுக்கு குரு அந்த இடத்துலையே இருப்பார். மீனத்தில் குரு ஆட்சியோடு இருப்பார். அப்போ இந்த நாட்டு ஜாதகமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும், குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அவர் பலவிதமான நன்மைகளை நாட்டுக்கும் வீட்டுக்கும் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் பூரா குரு அங்கே தான் இருப்பார், மாற்றம் இல்லை. மாற்றமில்லை. குரு ஒரு வருடம் 15 நாட்கள் இதே இடத்தட்ட கிட்டத்தட்ட இதே இடத்துல இருக்க போகிறார். சரி, அதே நாங்களும் பார்த்து விட்டோம். இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு எவ்வாறான பலன்கள் அமையப்போகும்? சுப இடைக்காட்டு சித்தர் பாடல் படி விவசாயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். அதாவது உர பிரச்சனை நீங்கும். நல்ல மழை இந்த வருஷம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழையில் எந்த ஒரு குறைவும் இல்லை, நல்ல. அதனால் தானியங்கள் நிறைய வாரத்துக்கும், மக்கள் சுபீட்சமாக வாழ்கிறதுக்கும், உலகளாவிய ரீதியில் விவசாயிகளுக்கு, போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன் குறிப்பிட்டு, விவசாயிகளுக்கு போதாத காலம், பெரிய கஷ்டப்பட்டார்கள், உரம் இல்லை, அந்த இந்த பிரச்சனை. இந்த முறை அப்படி உர பிரச்சனை தீர்வும், விவசாயிகள் தானிய உற்பத்திகள் பெருகும், மழை நல்ல வடிவாக இருக்கும், மழையில் எந்த குறையும் இல்லை, மூன்று புயலும் வீசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மழை கூடுமே தவிர குறையிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்துறையிலே தொழில் செய்கின்ற பல பேர் எதிர்பார்ப்பார்கள் தங்களுடைய துறை எவ்வாறான மாற்றத்துக்கு உள்ளாகும் இந்த சுபகிருது வருடத்திலே. கண்டிப்பாக இன்டர்நெட்டோட தொடர்புடையது, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட தொடர்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்கள், வலையமைப்போட தொடர்பானது, இந்த மாதிரி நவீனத்துவம் வாய்ந்த தொழில் எல்லாம், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோமே, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பிரம்மாண்டமாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது கடதாசி பாவனை குறையும், கடதாசிக்கு தட்டுப்பாடு வரும், பாவனை குறைஞ்சு எல்லாரும் பேப்பர்லெஸ்ன்னு சொல்லி செய்கிறாங்களே, அந்த மாதிரி ஆன்லைன் வியாபாரம் பிரம்மாண்டமாக, அதுக்கு கேது ராகு போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக அதிகரிக்கிறது நியாயமான விஷயம். இப்போயுமே நாங்கள் பேங்குக்கு போகிறதில்ல, ஃபில் ஸ்லிப் ஃபில் பண்ணி கொடுக்குற எல்லாம் ஃபோன்லேயே நடக்குது. அது மாதிரி அது இன்னும் முன்னேற்றம் அடைந்து, இது உலகளாவிய ரீதியில் இலங்கையிலையும் இன்னொரு தகவல் தொழில்நுட்பம் பற்றி கேட்டிங்களா, இது வந்து மிகவும் விரிவடைந்து நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு தான் இந்த வருஷம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, மிக முக்கியமாக புதிய கண்டுபிடிப்புகளும் வரும். அதாவது சோசியல் மீடியாவில் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிற, வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்றை கூட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு துறை இருக்கிறது, வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த தொழிலே ஈடுபடுபவர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது? வட்டி கூடுறதுனால வங்கித்துறையில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் வட்டி கூடுறதுக்கு, நீங்கள் போட்ட காசுக்கு வட்டி குறையும், அவங்கள்ட்ட எடுக்கிற காசுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், இனி லீசிங் எல்லாம் கொஞ்சம் கூடிடும், வாகனங்கள் எரிபொருள் விலை கட்டுப்பாடு மாரி வெளியில் போகும், வரி அதிகரிக்கிறதுனால வங்கி தொழிலையும் அந்த பாதிப்பு இருக்க செய்யும். ஆகவே நிதி ரீதியான துறைகளிலே ஈடுபடுபவர்களுக்கு பல சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் வங்கித்துறையில் திருட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், செய்யக்கூடாத வேலை செய்யவர்கள் எல்லாரும் மாற்றுப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் நீங்கள் தவறு செய்தால் இந்த வருஷம் சுபகிருது வருடம் உங்களை பிடிச்சு உள்ள போட்டு. காரணம் என்னவென்று சொன்னால், தர்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராஜாவாக இருக்கக்கூடிய சுபகிருது வருடத்திலே அதர்மத்துக்கு இடமில்லை, கேட்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி இருந்தால்
இருந்தால் எந்த நாடுமே சந்தோஷமாக நல்ல நாடாக இருக்கும். ஐயா, இதை எல்லாவற்றை தாண்டி பொதுவாகவே பல பேர் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது இந்த சுபகிருது வருடம் சார்பு இல்லாமல் ஐயாவிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஒரு குழந்தை ஜனனமாகின்ற பொழுது பல நேரங்களில் நாங்கள் பார்ப்போம், 10 மாதத்திலேயே அல்லது 9 மாதத்திலே ஜனனமாகிறது. சில குழந்தைகள் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னரே அந்த காலகட்டத்திலே ஜனனமாகிறார்கள். ஆகவே துடக்கு என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காலப்பகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள்? எப்போ குழந்தை பிறந்தாலும், அதாவது குறை பிரசவம்னு சொல்கிறது 7 மாதம் 8 மாதத்தில் பிறக்கிறது, பூரணமாக முடிஞ்சால் 10 மாதத்தில் குழந்தை பிறக்கிறது. எப்போ குழந்தை பிறந்தாலும் குழந்தை இந்த பூமியில் முதல் சுவாசம் விட்ட நாளில் இருந்து, அதைத்தான் ஜாதகம் கணிக்கிறதுன்றா சிரோதயம், பிள்ளை வந்து தலையால் தான் பிறக்கும், தலை தான் முன்னுக்கு வெளியில் வாழும். அப்படி சிரோதய டேட்டா வச்சு எடுக்கிற ஒரு ஜோதிட முறையும் இருக்குது. எப்போ தலை முதல்ல யோனி ஊடாக வெளியில் வந்ததோ அந்த நேரத்துக்கு ஜாதகம் எழுதுறோம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஜாதகம் எழுதுகிற முறை அந்த பிள்ளை பூரணமாக வெளியில் வந்து, வெளியில் வந்தோன்னே அந்த பிள்ளை கத்தும், அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்குள்ளேயே பிள்ளைக்கு ஹார்ட் வேலை செய்யும், எல்லாம் இருக்கும். ஆனால் சுவாசம் மட்டும் நடக்காது, சுவாசம் மட்டும் இல்லை, அது ஒரு தண்ணி பைக்குள்ளே தான் பிள்ளை இருக்குது, சுவாசம் நடக்காது. சுவாசப்பை மூக்கு சுவாசத்தை தவிர மிச்சம் எல்லாமே இயங்க தொடங்கிடும். அவங்கள புள்ள வெளியில் வந்தோன்னே தான் முதல் மூச்சை விடும், அது மூக்கால் விடாது, வாயால் ஆண்டு கத்தும். அந்த கத்துற சத்தம் தான் அந்த குழந்தையினுடைய முதல் சுவாசம், முதல் மூச்சு. அந்த சத்தம் போடுறது வெளியில் நிற்கிறாக்கலாம், பிள்ளை அழுது சத்தம் கேட்குது என்ற படங்களில் வர மாதிரி அந்த நேரம், அந்த நேரத்துக்கு தான் ஜாதகம் கணிக்கிறது. பிள்ளம் அந்த முதல் பிள்ளை விடுற சுவாசம் தீர்மானிக்கிறது கடைசி சுவாசம் எப்போ விடுமெண்டு. இப்போ நாங்கள் எல்லோரும் சுவாசத்தை விடுறோம், திரும்பி இழுத்துடுறோம், திரும்பி விடுறோம், திரும்பி இழுத்துறோம். ஆனால் ஒரு நாளைக்கு விட்ட சுவாசத்தை திரும்பி உங்களுக்கு இழுக்க முடியாது, அதைத்தான் மரணம்னு சொல்கிறோம். ஒரு கடைசியாக அந்த சுவாசத்தை விட்டுட்டு அதை இழுக்க முடியாமல் நாங்கள் மரணம். அதே மாதிரி தாயிட வயிற்றில் இருந்த வரைக்கும் முதல் சுவாசத்தை விடுது, அந்த சுவாசம்தான் பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஜோதிட ரீதியாக தீர்மானிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்ட கல்விக்கு, அந்த முதல் சுவாசம் விட்ட தினத்தில் இருந்து 30 இரவுகள் தாண்டி 31வது நாள் சூரியன் உதிச்சா துடக்கு கழிவு செய்யணும். அது 7 மாதத்தில் பிறந்தாலும் சரி, 10 மாதத்தில், குழந்தையின் முதல் சுவாச தினத்தில் இருந்து 30 இரவுகள் தாண்டி 31வது நாள். இது ஜாதி மாறுபடி வித்தியாசம் பார்த்துக்கு, பிராமணர்களுக்கு 11 நாள், அந்த மாதிரி சில பேருக்கு 16 நாள், 21 நாள், 30. ஆனால் பொதுவானது சாதாரணமாக எல்லாம் 31 நாள். 30 இரவு முடிஞ்சு 31வது நாள் சூரியன் உதிச்சோன்னு அந்த பிள்ளைக்கு துடக்கு கழிவு செய்யணும். அன்றைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அன்றைக்கு பிள்ளையை கொண்டே தொட்டிலில் போடணும், அன்றைக்கு பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்கணும், அது நாமகரணா ஜாதகரமாக தொட்டிலில் போடுறது எல்லாமே அன்றைக்கு 31வது நாள் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக நடக்கும். எத்தனை வியாழ மாற்றமும் இடம்பெறுகிறது. ஆகவே மிக முக்கியமான ஒரு காலப்பகுதிக்கும் நாங்கள் இருக்கிறோம். ஐயா, ஜோதிட ரீதியாக எங்களுடைய நட்சத்திரங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன வகையிலே பலன்கள் அமையப் போகிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே குழந்தை தொடக்கு சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். இன்னும் ஒரு சந்தேகம் பொதுவாகவே உங்களிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பல பேர் தொடக்கு என்று வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், வெளிநாட்டில் இருப்பார்கள், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் சில வழிகளிலே அமெரிக்காவிலோ பிரித்தானியாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ இருப்பார்கள், அங்கு குழந்தை பிறந்தாலோ இங்கு துடக்கி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா கடல் கடந்து போனால் அதெல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது என்று பொதுவான கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த விளக்கத்தை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக, நீங்கள் கடல் கடந்து போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் உறவுகள் அப்படியே தான் இருக்குது, அது மாறுறதில்லை. அதனால் நீங்கள் கேட்குறீங்க, கனடாவிலோ உள்ள பிள்ளை பிறந்துட்ட ஐயா தாய் மாமன் இங்கே இருக்க அவருக்கு துடக்கு வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக துடக்கு வரும். நீங்கள் எத்தனை தொலை தூரத்தில் இருந்தாலும், கடல் கடந்து இருந்தாலும், சில பேர் இப்படியும் சொல்வது, ஐயா நானும் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் 2 தலைமுறையாக அவற்றை அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் அங்கே போகிறதும் இல்லை, வாரதும் இல்லை, தண்ணி குடித்ததும் இல்லை, தண்ணி குடித்ததும் இல்லை, அவையிலேருந்து நல்லதுக்கு எங்களுக்கு சொல்கிறது இல்லை, நாங்களும் அவளுக்கு சொல்லலை, இப்போ பிள்ளை பிறந்திருக்கு அவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் தொடக்கு இருக்கா? தொடக்கு இருக்குது. தொடக்குக்கு வந்து உங்களுடைய கோபமும் தாபமும் தூரமும் அதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கிறது இல்லை. நீங்கள் அவர்களோட பழகினாலும் சரி, பழகாட்டியும் சரி, ஒரு மரண வீடு அதுக்கு நீங்கள் போகல, சில பேர் நாங்கள் போக மாட்டோம் மரண வீட்டுக்கு, அப்படி சொல்கிறது முறையல்ல. எவ்வளவு கோபம் இருந்தாலும் மரண வீட்டுக்கு போகணும்ன்றது ஒரு விதி. அப்படி போ அது போகாட்டி ஒரு பாபம், பித்ரு சோஷம், சாரி பிரேத சாபம்ன்ற ஒரு சாபமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதை பற்றியெல்லாம் வேறு பேசியிருக்கிறேன். இப்போ நீங்கள் போனாலும் போகாட்டியும் உங்களுக்கு தூரத்து சொந்தமாக துடக்கு நீங்கள் காக்க வேண்டியவர்களாக இருந்தால் ஆண்முறை, இப்போ கனடாவில் தம்பிக்கு பிள்ளை பிறந்துட்டோம், அண்ணன் இங்கே இருக்க அவருக்கு துடக்கு, பெண் வழியில் துடக்கு வரதில்லை. இப்போ துடக்கு அதுவும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள். எப்போவுமே ஆண்
வழி கணவனுக்குத்தான், கணவனுக்கும் கணவனுடைய வழியினருக்கும் தொடக்கே தவிர ஒரு பிள்ளை பிறந்தால் உண்மையில் தாய்மாமனுக்கு தொடக்கம் இல்லை. அது வந்து பெண் வழியில் தொடக்கம் வராது. இவருக்கு எப்போ தொடக்கம் வருமெண்டா, இவர் அங்கே போனாலோ அங்கே சாப்பிட்டாலோ அவையிலோடு கலந்து கொண்டாலோ இவருக்கு தொடக்கம் வருமே தவிர போகாத மட்டுக்கும் தாய்மாமனுக்கு தொடக்கம் வரதில்லை. தாய்மாமன் வந்து குழந்தை பிறந்தோன்னு முக்கியமான ஒரு உறவு, அவர் தான் தொட்டில் உணர்ந்து பிள்ளையை போடணும் பேர் வைக்கணும் இதுகளெல்லாம் செய்கிறது, அவருக்கு தொடக்கம் வராது. ஆனால் அங்கே வந்தால் அங்கே தண்ணி குடித்தா சாப்பிட்டா தொடக்கம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொடக்க வழி உரிமைக்காரர்களாக இருந்தால், பெரியப்பா சித்தப்பா ஆண்வரிசாக இருந்தால் வெளிநாட்டில் பிள்ளை பிறந்தாலும் இங்கே உள்ளவர்கள் தொடக்கம் காக்கவே வேணும். அவங்கள இப்போ தொடக்கம் முடிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு தான் நீங்களும் நல்லா தோஞ்சிட்டு கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கி குடித்து தொடக்கம் முடிச்சு கொள்ள வேணும். தொடக்கத்தான் அது, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு உறவு முனைகள் தள்ளி இருந்தாலும் தொடக்கு காக்க வேண்டியவர்கள் கண்டிப்பாக தொடக்கு காக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஐயா, சில குடும்பங்களிலே பார்த்தால் குடும்ப உறவினர்கள் அல்லாது வெளியாட்களும் சில வழிகளிலே வாடகைக்கு இருப்பார்கள். சில குடும்பங்களிலே பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இருக்கிறார், ஆனால் வாடகைக்கு விட்டிருக்கிறார், அந்த வீடுகளிலே வெளியாட்கள் வந்து இருக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு தொடக்காக வருகிறது, அம்மாவுடைய கணவருடைய சகோதரர்கள் காலமானாலோ அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டாலோ அம்மாவுக்கு தொடக்கு வருகிறது. இந்த தொடக்க அம்மாவுக்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் அதிலே பங்கு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்களா? ஏன்னா அந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டவர்கள், அந்த வீட்டிலே தண்ணி கொடுத்தவர்கள் இந்த அம்மாவுக்கு தொடக்கம் என்பதால் அவர்களுக்கு தொடக்கா? கண்டிப்பாக. நீ ஒரு தொடக்கக்காரரோடு இன்னொருத்தர் சேர்ந்தால் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லாட்டியும் தொடக்கம் வந்துட்டு. ஒரு தொடக்கக்காரர் வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது. அதான் நாங்கள் சில நேரம் செத்த வீட்டுக்கு போனால் சொல்கிறோம், எனக்கு ஒரு வேலை இருக்கு ஐயா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஆனால் இந்த செத்த வீட்டுக்கும் போகணுமென்றா நாங்கள் சொல்லி அனுப்பி செத்த வீட்டுக்கு போ, வாய்க்கரிசி போடக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்க அந்த பிரேதத்துக்கு எண்ணெய் வைப்பாங்க அது செய்யக்கூடாது, வாய்க்கரிசி போடக்கூடாது, பிரேதம் தூக்கக்கூடாது, அங்கே யாரையும் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யாமல் நீ போய் வெறும் பார்த்துட்டு மட்டும் வந்தால் நீ குளித்ததோட மூன்று தரம் தலைக்கு குளித்ததோடு அந்த தொடக்கம் முடிஞ்சுது. ஆனால் இவர் அங்கே போய் சாப்பிட்டாருண்டா அந்த உணவு வெளியேறும் மட்டும் ஒன்றரை நாள் அதுக்கு சாத்திரங்க எனக்கு சொல், நீ சாப்பிட்டது வெளியேறும் மட்டுக்கும் உனக்கு தொடக்கக்காரன் தான், நீ மூன்று நாளைக்கு பிறகு தான் அவருக்கு தொடக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி வெளிநாட்டில் புள்ள பிறந்துட்டு அம்மா இங்கே இருக்க அவருக்கு தொடக்கு, அவவோட இன்னும் பத்து பேர் எங்கள் சொந்தமே இல்லாதாக்கள் இருக்கணும், அவவோட இருந்து அங்கே சாப்பிட்டு அவையலோடு ஒட்டி இருந்தால் தொடக்கு, தொடக்கக்காரன் வீட்டுக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு தொடக்கு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது ஐயா, சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு தொடக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை இன்னொருவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஒரு சுப தொடக்கம் இருப்பவர்கள் ஒருவர், அதாவது குழந்தை தங்களுடைய இரத்த உறவுகளிலே ஒரு ஆளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இருந்தாலும் அந்த சுப தொடக்கு ஒரு 11 நாள் இருக்கும் என்று தெரிந்தாலும், 30 நாள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற அடிப்படையில் இருக்கும் என்று தெரிந்தாலும், அவர்கள் வெளியே சுற்றித் திரிகிறார்கள், எல்லா இடத்துக்கும் போய் வருகிறார்கள், இன்னொரு வீட்டுக்கு போய் அன்னம் தண்ணி எல்லாம் குடிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கு தெரியாமல் தானே இருக்கிறது, இவருக்கு தொடக்கம் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு வார்கள். கண்டிப்பாக தொடக்கத்தான் தெரியாதுன்றதை நீங்கள் சொல்ல இயலாது. அப்படி இருந்தால் அது பாபத்தை தொடக்க, இப்போ உங்களுக்கு தொடக்கு, நான் உங்களோட வீட்டில் வந்து ஒரு தேத்தண்ணியை குடிச்சிட்டு கோயிலுக்கு போனால் அது எனக்கு பாவம், அது தெரியாதுன்ற சாஸ்திரப்படி தொடக்கம் இருக்கிறவன் வீட்டுக்கு போனால் அது ஒரு நாள் ரெண்டு நாளையில் முடிஞ்சிடும், அங்கே தேத்தனைக்கு தனி குடிச்சிங்கன்னா 3 நாள் ஆகும். நீங்கள் அவர்களோடு பிரேத காரியத்தை தான் வாய்க்கரிசி போட்டனையா என்றால் நீர் 31 நாளும் தொடக்கக்கு இருக்கணும், நான் அவருக்கு என்ன தூக்கினேன் அந்த பிரேதத்தை தூக்கினேன் என்றால் அவர்கள் எல்லாம் தொடக்கக்காரர்கள் இல்லாட்டி கூட அந்த பிரேத காரியம் செஞ்சதுனால அவர்களுக்கு தொடக்கம் வந்துடும். இதையும் தாண்டி இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. சில வேளைகளிலே ஐயா, நல்ல ராசிக்காரர்கள் என்று சில ராசிக்காரர்களே சொல்லுகிறீர்கள், இவர்களுக்கு பாதகமான ராசிக்காரர்கள் என்று சில ராசிக்காரர்கள் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் சில நல்ல ராசிக்காரர்களுக்கு பாதகமான சில செயற்பாடுகள் அந்த இடத்திலே இடம்பெறுகிறது. சில பாதகமான ராசிக்காரர்கள் என்று சொல்லுபவர்கள் அமோகமாகவும் சில நேரங்களிலே தங்களுடைய செயற்பாடுகளை செய்வார்கள். உதாரணமாக பாவராசிக்கு கொஞ்சம் பிள்ளையான ராசிக்காரர்கள் இந்த வருடம் என்றால் சிம்ம ராசிக்காரர்களையும் மிதுன ராசிக்காரர்களையும் நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சுபீட்சமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக. நாங்கள் சொல்கிற ராசி பலன் வந்து ரொம்ப 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 சாதாரணமான ஒரு விஷயம். இது துல்லியமாக மனிதர்கள், உங்களுடைய ஜாதகம்தான் உங்களை துல்லியமாக கிடைக்கும். நான் இப்போ சும்மா சொல்கிறேன், சிம்ம ராசிக்கு கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து வெறும் கோச்சார பலன், அந்த குரு வந்து உங்களுடைய கோச்சாரப்படி 8 இருக்கிறதுனால கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்றதை பொறுத்துத்தான் இந்த கோச்சார பலனே வேலை செய்யும். அதே நேரத்தில் தசாபுத்தி பலன் என்று இன்னொரு லைன் ஓடும், அந்த கோச்சார பலன் தசாபுத்தி, அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோச்சார பலன்
இருபத்தஞ்சு வீதம் வேலை செய்யுமே தவிர தசாபுத்தி பலனும் உங்களுடைய ஜாதக பலனும் 75 வீதம் இருக்கும். அப்போ என்னென்ன இது நல்லது நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு நான் வந்தைய சிம்ம ராசி கூடாது, நீங்கள் போய் பரிகாரத்தை செய்ய சொல்லணும். அந்த பரிகாரத்தை செய்தால் அந்த பரிகாரத்தினுடைய சக்ஸஸ் ரேஞ்ச் வந்து வித்தியாசமாக அமையும். நீங்கள் செய்கிற பரிகாரம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள், ஆனால் கண்டிப்பாக பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். கூடாதவர்கள், அட்டமத்து சனி உள்ளவர்கள், அட்டமத்து குரு உள்ளவர்கள் அதற்குண்டான பரிகாரத்தை செய்தால், உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால், தசாபுத்தி நன்றாக இருந்தால், அந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவீர்கள். இன்னும் ஒன்றும் இருக்குது, நாங்கள் சொல்கிறதை இதுக்கு கூடாது என்று சொல்லி கொண்டிருக்க சிம்மராசிக்கு உங்களுக்கு தசாபுத்தியும் கூடாமல் இருந்தால் இந்த கெட்டதை டபுளாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, அதில் லக்னம் ஒருத்தனுக்கு ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் அவனை இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் அசைக்க முடியாது, எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு வந்துடுவான். ஜாதகம் ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிட்டது, நல்ல பேர் அவனுக்கு அமைச்சிட்டான், அவன் அதிர்ஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கான். நான் பார்த்துருக்கேன், அட்டமத்து சனி நடக்குது, அதனால் ஒரு துரும்பு கூட அவனை பாதிக்காமல் இருந்திருக்கும். என்னடா பர்ஃபெக்ட் ஜாதகம், நல்ல பேர், இருக்கிற வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிட்டது, இதெல்லாம் நல்ல சிந்தனை இருக்குது, நிறைய தானதர்மம், அவங்க அப்பா பெரிய அன்னதானம் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றுமே அசைக்காது. பெரிய தான தர்மம் செய்தவர்களுடைய பிள்ளை நன்றாக இருப்பார்கள், இந்த தோஷம் எதுவும் வேலை செய்யாது. இது வந்து ரொம்ப 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 பொதுவான ஒரு விஷயம்தான் நாங்கள் சொல்கிற ராசி பலன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டு தனிப்பட்ட ஜாதகத்தையும் வச்சுக்கொண்டு இதேன்னு சொல்கிறோம்னா உங்களை விரட்டுறதுக்கு இல்லை, நீங்கள் கொஞ்சம் நிதானம், எனக்கு காலம் சரியில்லை, மற்றவனை நம்பக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கார், நான் இவன்கிட்ட காசை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த ராசி பலனை நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாளைய தினம் சுபகிருது வருடம் பிறக்க இருக்கிற சம்பந்தமாக பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக அகில இலங்கை கம்பங்கழகத்தினுடைய அமைப்பாளர் கம்பநேசன் திரு வாசுதேவா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். திரு வாசுதேவா அவர்களே, பொதுவாகவே ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது கடந்த 10 வருடங்களாகத்தான் இந்த ஒரு சிக்கல் மக்கள் மனதிலே இருக்கிறதாக நான் உணர்கிறேன். தமிழர் புத்தாண்டு என்று சொன்னால் அதை ஆரம்ப காலத்தில் சித்திரை புத்தாண்டுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு தைப்பொங்கல் தான் தமிழர் புத்தாண்டு என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையாகவே தமிழர் புத்தாண்டு என்றால் அது தைப்பொங்கலா அல்லது சித்திரை வருடப்பிறப்பா? சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல ஒரு கேள்வியை ராஜேஷ் முன்வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே இது பலருக்கும் உண்டாகக்கூடிய ஒரு குழப்பம். அது நீங்கள் சொன்னது போல் மிக அண்மையிலே தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய இந்த காலப்பகுதிகளிலே வந்த குழப்பங்கள் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழர்களுக்குள்ளே மிக தெளிவான புரிதல் இருந்திருக்கிறது. இது இடையிட்டு வந்த சலசலப்புகளே தவிர இது குழப்பங்கள் கூட இல்லை. ஏனென்று கேட்டால் தமிழகத்தில் கூட அது வெற்றி காணவில்லை. அவர் ஆட்சி காலத்திலே அவருடைய காலங்களில் கூட அவை கடைப்பிடிக்கப்பட்டு வெற்றியாக அந்த மாறுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ தெளிவாக நாங்கள் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தமிழர்கள் மிகவும் அறிவியலிலே தெளிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய என்னுடைய குருநாதர் கம்பபாரதி ஐயா அவர்கள் இதற்கு மிக அழகாக விளக்கம் சொல்லுவார். இப்போ பஞ்சாங்கத்திலே சூரிய உதயம் என்று போட்டிருப்பார்கள். அதிகாலையிலே ஒரு 5:50, 5:55 என்று நாளுக்கு நாள் வேறுபடும். கண்டிப்பாக அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட அந்த சூரிய உதய நேரத்தை எடுத்து பார்த்தோமானால் பொழுது புலர்ந்திருக்காது, இருளாகத்தான் இருக்கும். அதில் இருந்து ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் சூரிய ஒளி பிறக்கும். அதுபோல தை என்பது எங்களுடைய மாத தொடக்கம், ஒரு ஆண்டினுடைய தொடக்க மாதமாக தை இருந்தாலும் அந்த தை மாசி பங்குனி என்பதையெல்லாம் அந்த சூரிய உதயத்திலிருந்து கடந்து செல்லுகின்ற நிமிடங்களைப் போல நினைத்து கொள்ளுங்கள். சித்திரை என்று வருகிற போது அந்த அதுதான் எங்களுடைய சரியான ஆண்டு தமிழருடைய புது வருடம். புது வருடம் என்பதற்கு அப்போ ஒரு சரியான வரவிலக்கணம் என்ன என்று கேட்டால், சூரியன் மேஷ ராசிக்குள்ளே புகுகின்ற பொழுது, அந்த புகுகின்ற அந்த நேரம், அந்த நேரத்தை மிக துல்லியமாக கணித்து புது வருடம் என்று கணித்தார்கள். இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சங்க காலத்திலிருந்து கடைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற வழக்கம். சங்க காலத்துக்கு முன்னர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது 2000 ஆண்டுகள் என்று சொல்லுகிற போது ஒரு பாரிய கால மாற்றம், அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நேரங்கள் மாற்றம். இந்த இப்போ நான் சொல்லுவேனே, ஒரு நாளுக்கும் சூரிய உதயத்தில் மாற்றம் நிகழ்வது போல சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு எங்களுடைய பூமியினுடைய இயக்கங்கள் தீர்மானிக்கப்படுவதனாலே இந்த மாற்றங்கள் நிகழ்வது. ஆகவே தமிழர்களுடைய புத்தாண்டு என்பது சித்திரை புத்தாண்டு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
எந்த குழப்பமும் இல்லை. அப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கேள்வி வருகிறது, என்ன காரணத்துக்காக தை பொங்கல் திருநாளை நாங்கள் தமிழர் புது வருடமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம், ஒரு சாரார் எடுத்துக்கொண்டிருக்காங்க, என்ன காரணத்துக்காக? கட்டாயமாக இப்படி இப்பொழுது நாங்கள் மேலத்தே, அதாவது இந்த ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு ஆங்கில கலண்டர் ஆங்கில தேதிகளை பின்பற்றுகின்ற ஒரு வளமை இருக்கிறது தானே. தொழில் சார்ந்து, எங்களுடைய கல்வி சார்ந்து, எங்களுடைய அலுவலக ரீதியாக நாங்கள் 2022 ஜனவரி 1ஆம் தேதி இதை நாங்கள் ஹாப்பி நியூ இயர் புது வருடம் என்று இதையும் நாங்கள் கொண்டாடத்தான் செய்கிறோம். இதிலும் ஒரு புத்துணர்ச்சியை அனுபவிக்கத்தான் செய்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட பலதும் பத்தும் குழம்பியவர்களாகத்தான் சேர்ந்த ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் தனித்து இதுதான் என்று இன்றைக்கு இல்லை. உண்மையில் என்னுடைய பிறந்த தேதியை வைத்து பிறந்த நாள் கொண்டாடுகிற வளமை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே பிறந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு, அப்போ நட்சத்திர பிறந்த நாள், திகதி பிறந்த நாள் என்று இரண்டு பிறந்த நாட்கள். நாங்கள் இப்பொழுது இரட்டை வாழ்க்கை வாழுகின்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த அதாவது தைப்பொங்கல் என்பது உண்மையிலே எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீகம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகம். அப்போ வேளாண்மை சமூகத்துக்கு அறுபடை திருநாள் என்று போற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொன்னாளாக அந்த 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 நாளை விவசாயிகள் தங்களுடைய நன்றி பெருவிழாவாக, நன்றி நாளாக தைப்பொங்கலின் போது உண்மையிலே சூரிய இந்த மொத்தத்திலே பொங்குகின்ற வளமை என்பது தைப்பொங்கலுக்குரியது தான். இன்றைக்கு சில பேர் புது வருடத்துக்கு பொங்குகிறோம், தைப்பொங்கலுக்கு புத்தாடை புனைகிறோம், தீபாவளிக்குரியது தான் புத்தாடை, புது வருடத்துக்குரியது தான் புத்தாடை என்கின்ற வளமைகளை நாங்கள் இப்பொழுது கடைப்பிடிப்பதில்லை. பொதுவாக எல்லோருமே புத்தாடை தான், அது பொதுவாக நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். இது எங்களுடைய ஒரு குழப்பமான நடைமுறைகள் தான். ஆனால் இது விவசாயிகள் பார்க்க போனால் விவசாயத்துக்கு மட்டும் உரிய ஒரு நாளாக, ஆனால் விவசாயம் என்பது ஒரு சில சமூகத்தவர்களாலே பின்பற்றப்பட்டிருந்தாலும் அந்த விவசாய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. விவசாயி சேத்துல காலை வைத்தால்தான் நாங்கள் எல்லோரும் சோற்றிலே காலை வைக்கலாம். அந்த சூழ்நிலையில் எல்லோருக்குமான ஒரு நன்றி, சூரியனுக்கு, மழையையும் வெயிலையும் தந்த சூரியனுக்கு விவசாயி நன்றி செலுத்துகின்ற அதே வேளை எல்லோருமாக நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருப்பதனாலே அது ஒரு அறுவடை திருநாள் என்பதுதான் உண்மையிலே. ஆனால் சித்திரை புதுவருடம்தான் உண்மையாகவே தமிழர் புதுவருடமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த புது வருடத்தை எப்படி கணிக்கிறார்கள்? எந்த அடிப்படையிலே இந்த புது வருடம் கணிக்கப்படுகிறது? ஆம், எங்களுக்கு தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே மிக நீண்ட காலம் அறிவியலான ஒரு சமூகம் என்பதற்கு ஆதாரமாக பஞ்சாங்கம் என்கின்ற ஒன்று உங்களுக்கு தெரியும். 5 அங்கங்களை கொண்ட ஒரு எங்களுக்கு இப்பொழுது மேலத்தையத்தவர்கள் சட்ட புத்தகம் வைத்திருப்பது போல எங்களுக்கு ஒரு சம்பிரதாயமான ஒரு கணிப்புக்குரிய ஒரு புத்தகம் இருக்கிறது, பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய முறைமைப்படி சூரியன் மேஷ ராசிக்குள்ளே புகுகின்ற அந்த நாள், அந்த நேரம், அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இதை உண்மையிலே பாரம்பரியமாக இந்த பஞ்சாங்கங்கள் எப்பொழுது ஆரம்பித்தன அப்படி என்றால் ஒரு திட்டவட்டமாக சொல்லுவதற்கான காலக்கணிப்புகளை தாண்டி எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே ஊருக்கு நடுவே ஒரு உலக்கையை நட்டு வைத்து அதனுடைய நிழல், சூரிய ஒளியிலே அது எழுகின்ற நிழலை வைத்துக்கொண்டு மாதங்கள், சூரிய மாதங்கள் என்று எங்களுடைய தமிழ் மாதங்களுக்கு பெயர் வைத்து அந்த மாதங்கள் பிறக்கின்ற அந்த நேரங்கள், அந்த மாதத்துக்குரிய கால அளவுகள் இப்படியானவற்றையெல்லாம் துல்லியமாக கணித்தார்கள் எங்களுடைய தமிழர்கள். ஆகவே பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் சூரியனுடைய சஞ்சார அடிப்படையில் சூரியனுடைய உத்தராயணம் என்று சொல்லுவோம், அதாவது சூரியனுடைய இருள் ஒளி ரெண்டு பயணங்களை செய்கிறார். சூரியன் ஒளி நோக்கிய பயணமாக உத்தராயணம், அந்த உத்தராயண பயணம் தையிலே இருந்து ஆரம்பிக்கிறது. நான் சொன்னது போல் அந்த சூரிய உதயம் என்பது சொன்னாலும் அதிலிருந்து இன்னும் ஒரு 10 நிமிடங்களை தாண்டித்தான் ஒளிபரப்பது போல தையிலே இருந்து அப்படியே வந்து இந்த மேஷ ராசிக்குள்ளே வருகின்ற அந்த வேளை புது வருடமாக கணிக்கப்படுகிறது. ஆகவே பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுடைய இந்த கேள்விக்கான பதில். ஒரு புது வருடத்திலே என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, அதே மாதிரி எந்தெந்த விடயங்களை நாங்கள் புது வருடத்திலே செய்ய வேண்டும்? உண்மையில் நீங்கள் கேட்ட முதலிலே கேட்ட அந்த கேள்விக்குமாக இந்த கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டும். தைப்பொங்கலை புது வருடத்துக்கு ஒப்பாக அல்லது தைப்பொங்கலைத்தான் தையைத்தான் புது வருடமாக கணிக்க வேண்டுமா அல்லது கருதுகிறார்களே என்கிற கேள்வியும் ஒன்று கேட்டிருந்தீர்கள். தெளிவாக இந்த ரெண்டுக்கும் இடையிலே வேறுபாடு இருப்பதை உணரலாம். எப்படி என்று கேட்டால் இந்த புத்தாடை புனைதல் போன்றவை ஒன்றாக கடைப்பிடிக்கப்பட்டாலும் இந்த மருத்து நீர் வைத்து நீராடுதல் என்பது புத்தாண்டிலே செய்கின்ற ஒரு மிக முக்கியமான, அதை நான் நினைக்கிறேன் எங்களுடைய சகோதர இனத்தவர்களே கூட அந்த எண்ணெய் வைத்து மூழ்கி அவர்கள் ஒரு வியாபாரம் முதலியவற்றை புதுவரிடத்துக்கு பிறகு தொடங்குவதற்கு ஒரு நீண்ட சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறார்கள்.
எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே இந்த மருத்து நீர் வைத்தல் அது ஒரு மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன். தமிழர்கள் அறிவியல் நோக்குடையவர்கள், அறிவியல் தெளிவுடையவர்கள் என்று சொன்னேனே, மிக அண்மையிலே இந்த வேப்பிலைக்குண்டான மதிப்பு, ஒரு கிருமிநாசினியாக வேப்பிலைக்குண்டான மதிப்பு உலகறியப்பட்டு உண்டு. ஆனால் அதை மிக தொன்மையான காலத்திலே அதை ஒரு கிருமிநாசினி என்று தெரிந்து கொண்டு அதையெல்லாம் கட்டாயமாக இந்த மருத்து நீருக்குள்ளே வேப்பிலை மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு இலை. அதைவிட பல மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் பலவற்றை கொண்ட உடல் ஆரோக்கியத்துக்கு, அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறையையே நாங்கள் மிகச் செவ்மையாக கடைப்பிடித்ததினாலே தனித்து மருந்து என்று ஒன்றை கை கொள்ள வேண்டியவர்களாக தமிழர்கள் பாரம்பரியத்திலே இல்லை. உணவேனம் மருந்தாக இருந்தோமே விருந்தாக என்று நாங்கள் இப்பொழுது அதை பாட்டில் மட்டும் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மருந்தை தனித்து உணவாக உண்ண வேண்டிய சூழலுக்கு உள்ளாகிவிட்டோம். அந்த அளவுக்கு மருத்து நீர் என்று வருடத்தில் ஒரு நாள், அந்த புத்தாண்டு அந்த புது வருடத்தின் போது குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை பேருமாக அதை மருத்து நீராக அதை கோவில்களிலே, சமய நிறுவனங்களிலே, இப்படியான இடங்களில் எல்லாமே, இப்போ கம்மன் கழகங்களிலே, நாங்கள் அதை கம்மன் கழகத்தில் அதை ஒரு கடமையாக எங்களுடைய கோயிலே அதை செய்து வருகிறோம். அதை எடுத்துக்கொண்டு வந்து அதை முறையாக தன்னுடைய சிரசிலே வைத்து அது வீட்டில் உள்ள பெரியவர்களாலே வைக்கப்பட வேண்டும் அப்படின்ற நீண்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் மருத்து நீர் வைத்து குளித்தாலே பெரிய விஷயம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். அதை பெரியவர்களாலே தான் வைக்க வேண்டும், இப்படித்தான் வைக்க வேண்டும் என்றெல்லாம் கடுமையான சட்டங்களை போட்டோமானால் அதில் இருந்து நாங்கள் விலகிவிடுவோம். ஆகவே இந்த மருத்துவ குணம் கொண்ட, நோய்க்கு இடம் கொடுக்காமல் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக உன்னதமான பல விடயங்களை கொண்டதாக அந்த மருத்து நீர் வைத்து வழிபாடு செய்கிறது ஒன்று. அடுத்தது மிக முக்கியமாக இந்த கை விசேஷம் என்று சொல்லுகிறோம். அதாவது தையை தைப்ப, நீங்கள் சொன்னது போல் இந்த தைப்பொங்கலை அல்லது எங்களுடைய தைப்பிறப்பை நாங்கள் வருடமாக கடைப்பிடித்திருந்தால் அந்த நடைமுறைகள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும். ஒரு காலமும் அது இந்த ரெண்டு விடயமும், முக்கியமாக இந்த மருத்து நீர் வைத்து நீராடுதல், கை விசேஷம் முதலியவை தை திருநாளிலே கடைப்பிடிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. ஏனே கோயிலுக்கு செல்லுதல், புத்தாடை புனைதல், விருந்தினர்களை உபசரித்தல், விருந்தினர்கள் எல்லாமே பண்டிகை என்ற ரீதியிலே ஒன்றுபட்டாலும் இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமாக புத்தாண்டுகளுக்குரியவை. புத்தாண்டிலே நல்ல நேரம் கணித்து தொழில் தொடங்கினார்கள். பொன்னேர் பூட்டுதல் என்பது எங்களுடைய விவசாயிகள் அறுவடை திருநாளாக தைப்பொங்கலை கொண்டாடினார்கள். புதுவருட பிறப்புக்கு பிறகு ஒரு நல்ல சுப நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே எங்களுக்கு மழைக்கு பஞ்சம் இருக்கவில்லை, மாதம் மாறி பொழிந்த காலம். ஆகவே சித்திரை வருடப்பிறப்பை தொடர்ந்து பொன்னேர் பூட்டுதல் என்கிற ஒரு நாளிலே, நல்ல நாளிலே வயலுக்கு சென்று முறப்படியாக கற்பூரங்குளுத்தி தேங்காய் உடைத்து கடவுளை குலதெய்வத்தை வழிபட்டு ஏர்மங்கலம் என்று சொல்லி பொன்னேர் பூட்டுதல் அல்லது ஏர்மங்கலம் செய்தல் என்று கடைப்பிடித்தார்கள். இப்படியாக அதே போல் அவரவர் தன்னுடைய விவசாயம் உள்ளிட்ட ஏனைய தொழில்துறைகள் எல்லாமே தன்னுடைய ஒரு தொழில் முயற்சிகளை ஒரு நல்ல நாள் பார்த்து முன்னெடுத்தல். இந்த மாதிரியாக பெரியோர்களை மதித்து, பெரியோர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று எந்த ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் இப்படி தொடங்குவது, உறவினர்களிடத்திலே பயணங்கள் செய்வது, விருந்து உண்டு மகிழ்வது என்கின்ற எல்லா விதமான தொடக்கமும் இந்த நாளிலே இருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவே சித்திரை புத்தாண்டு, சித்திரை புதுவருடம் என்பது அதுதான் எங்களுடைய புதுவருடம் என்பதில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது கம்பனேசன் அவர்களே, ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது, ஒரு 25-30 வருடங்களுக்கு முதல் புது வருடத்தை நாங்கள் கொண்டாடிய முறையும் அதை வரவேற்ற முறையும் இப்பொழுது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற அடிப்படையிலே வரவேற்கின்ற முறைக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. கண்டிப்பாக எந்த மாற்றம் உண்மையாகவே இடம்பெறக்கூடாது, இது கட்டாயமாகவே இருந்தே ஆக வேண்டும் அப்பொழுதும் என்று நீங்கள் சிந்திக்கின்ற சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. எங்களுடைய ஐயா அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவது, எங்களுக்கென்று சில தனித்துவங்களை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. நான் நினைக்கிறேன் ஐயா எப்பொழுதும் சொல்வதுண்டு, தமிழர்களுடைய பண்பாட்டு உடை சேலை இது ஒரு பாரம்பரியமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு அது சல்வாராக சுடிதாராக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று ஐயா கருதுவார். ஏனென்று கேட்டால், பிறர் எம்மை இச்சிக்காமல் எங்களுடைய அழகை பேணிக்கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் சேலை தமிழர்களுடைய பாரம்பரியமாக கடைப்பிடிக்கப்பட்டிருக்கும். அந்த நோக்கத்தை இன்றைய இந்த சல்வாரம் சுடிதாரம் செய்யுமாக இருந்தால் அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளத்தக்க மாற்றம். அதாவது விருப்ப காலமாற்றம், நாகரிக மாற்றங்கள் என்பது காலாதிகாலமாக நடந்திருக்கின்றன. அந்த மாற்றம் எங்களுடைய பண்பாட்டை சிதைக்காமல் மாறுமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல எங்களுடைய விருந்துபசாரங்களில், உண்மையில் இந்த புதுவருட விருந்துபசாரங்களிலே சைவ சாப்பாடாக, சைவ போசனமாக பேண வேண்டும்
இவையெல்லாம் எங்களுடைய பண்பாடு. அவற்றை நாங்கள் மீறாதிருப்பது என்பது ஒரு ஒரு முக்கியமான எங்களுடைய எங்களுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருப்பதாக இருக்கும். இதையெல்லாம் இன்றைக்கு மேலத்தைய நாகரிகங்களுக்கு உடன்பட்டு போயிருப்பவர்கள் நாங்கள், அதாவது அதை மறுநாள் செய்யுங்கள், அதை மறுநாள் கடைப்பிடிக்காமல் இருக்க முடியாதென்றால் அதை ஒரு கேளிக்கைக்குரியதாக இல்லாமல் பூசிக்கத்தக்க ஒரு ஒரு எங்கள் நிமிர்வுக்கு உண்டான விதத்திலே இந்த பண்டிகைகளை பேணுவது என்பது எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய பண்பாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற பெரிய ஒரு உபகாரமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். மற்றபடி மாற்றங்கள் என்பது தாராளமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மறுதலியாக கேட்க வேண்டும், எந்த மாற்றம் வரக்கூடாது இந்த புது வருடங்களிலே? இந்த மாதிரி ஒரு பண்டிகை புது வருடம் இல்லை பண்டிகை காலங்களிலேயும் இவற்றை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கின்ற விடயங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்களோட தொன்மையும் பழமையும் பாரம்பரியமும் தனித்துவமும் மாறாத வகையிலே சிலதுகள் இருக்க வேண்டும். ஆகவே இந்தந்த விடயங்களை தயவு செய்து தவித்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லுகின்ற விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? கட்டாயமாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது பிறந்த நாள் கொண்டாடுகிற போது இந்த மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றிவிட்டு ஊதி அணைக்கின்ற வழக்கம் ஒன்று இருக்கிறது. மெழுகுதிரி கொளுத்தக்கூடாதா? நாங்கள் ஒரு திருவிளக்கு ஏற்றுகின்ற வேளையில் கூட மெழுகுதிரியை கொளுத்தி அதை கையிலே கொடுத்து அதன் ஊடாக கொளுத்த சொல்கிறோம். இது பரவாயில்லை, ஆனால் ஒரு விளக்கை ஊதி அணைப்பதென்பது ஒரு அமங்கலமான ஒரு காரியம். ஆகவே நீ தீப்பெட்டியினால் கொளுத்தினாலும் சரி, மெழுகுதிரியால் கொளுத்தினாலும் சரி, லைட்டர் என்கின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதியால் கொளுத்தினாலும் சரி, அது பரவாயில்லை. ஏனென்றால் ஏற்றுவது தான் அங்கே நோக்கம், அதுதான் வெற்றி. ஆனால் அதை எதற்காக அதை ஊதி அணைக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு நோக்கமில்லாத ஒரு காரியம் போல் படும். அப்படி நான் நினைக்கிறேன், எங்களுடைய பண்பாடுகளில் அர்த்தமற்ற விடயங்களை உள்வாங்காமல் இருப்பது நல்லது. இது ஒன்று. மற்றது எங்கள் புனிதத்தை கெடுக்காத விடயங்களை கடைப்பிடிக்காமல் இருப்பது, புனிதத்தை கெடுக்கின்ற விடயங்களை பின்பற்றாமல் இருப்பது நல்லது. இப்போ உதாரணமாக நான் சொல்வது, புத்தாண்டு என்று சொன்னால் அன்றைக்கு கோயிலுக்கு போகிறோம், உறவினர்களோடு விருந்துண்ணுகிறோம் என்று மகிழ்கிறோம் என்றால் அந்த நேரத்திலாவது எங்களை இந்த மதுப்பாவனை அல்லது இப்படியான ஒரு ஒரு மாமிச உணவுகளை உட்கொள்வது அல்லது இன்றைக்கு பெரும்பாலும் அன்றைய ஒரு 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 புத்தாண்டு என்று சொன்னால் கட்டாயம் அடுத்த நாள் பத்திரிகையிலே பல அவலச் செய்திகளுக்கு இடமளிக்கக்கூடியதாக நிச்சயமாக வந்துவிடுகிறது எங்களுடைய இளைஞர்களுடைய போக்குகள். அந்த அளவுக்கு ஒரு நான் நினைக்கிறேன், புத்தாண்டு என்று சொன்னால் ஒரு வாரத்துக்கு முதலே மதுச்சாலைகள் விடுமுறை என்பதை அறிவித்து பூட்ட வேண்டிய அல்லது அப்படியெல்லாம் ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கு கொண்டு போக வேண்டிய ஊருக்குள்ளே பாதுகாப்பு என்று அப்படி ஒரு நிலைமை மாறுகிறது. அவற்றை அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் அதனுடைய புனிதத்தை பாதுகாப்பது எங்களுடைய இளைஞர்களுடைய கடமை என்று கருதுகிறேன். உண்மை, நல்லது செய்யாவிட்டாலும் சில வழிகள் அதோட புனிதத்தை பாதுகாக்கின்ற வகையிலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தாலே அது நன்றிக்குரியதாக இருக்கும், நன்றிக்குரியதாக இருக்கும். ஆகவே புது வருடம் எவ்வாறு உருவாகியது, தமிழர் புது வருடம் தான் உண்மையாகவே எங்களுக்கு புது வருடம். சில வழிகளில் நாங்கள் தைப்பொங்கலையும் சித்திரை புது வருடத்தையும் நாங்கள் குழப்பிக் கொள்கிறோம். அதுக்கு பின்னணி என்ன, என்ன காரணம் என்ற பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அகில இலங்கை கம்பங்கழகத்தினுடைய அமைப்பாளர் கம்பனேசன் வாசுதேவா அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஆகவே நாளைய தினம் சுப கிருது வருடம் பிறக்க இருக்கிறது. இந்நாளை இன்றைய தினம் குரு பகவான் மாற்றம் வியாழ மாற்றம் இடம்பெறுகிறது. நாளைய தினம் சுப கிருது வருடமும் பிறக்க இருக்கிறது. எங்களோடு இதுவரை நேரமும் ராஜராஜ குருக்கள் அவர்களும் கம்பனேசன் திரு வாசுதேவா அவர்களும் எங்களோடு இணைந்து கொண்டு ராசி பலன் சார்பாகவும் சித்திரை புத்தாண்டினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பின்னணி சம்பந்தமாகவும் பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். நாளைய தினம் பிறக்கப் போகின்ற சுப கிருது வருடம் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்க வேண்டும். சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த அளவோடு இந்த சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.